நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ்ப்ளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, 10 ராக்கெட்ஸ் வெர்சஸ் ஓவல் இன்வென்சிபிள் 17வது 100 லீக்ல மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம். இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா நாட்டிங்காம்ல இருக்கக்கூடிய கிரவுண்ட்ல நடக்க போகுது. மேட்சோட டைம் பாத்தீங்கன்னா 11:30 நடக்கும். நீங்க இன்னும் நம்மளோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணனாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட சேனல் லோகோ எல்லாமே இருக்கும். ஸோ லெட்ஸ் பிளே ஒரு அண்டர்ஸ்கோர் ஒரு ஃபேண்டசி இப்படின்னு இருக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய ஒரிஜினல் சேனல். ஸோ கரெக்டாக ஒரிஜினல் சேனலை மட்டும் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒன் ஃப்ரீ டீம்ஸ் ப்ரொவைடர். ஸோ நம்ம டீமில் வந்து எல்லா ஸ்போர்ட்ஸுக்கான டீமும் நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். ஸோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க நண்பா, மறக்காம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இது வரைக்கும் ஒரு பெஸ்ட்டு ஃபேண்டசி ஆப்பை பார்க்கல அப்படின்னா இந்த ஆப் தான் அது. ஸோ விஷன் லெவன் ஆப்பை இது வரைக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்மளோட யூசர் நல்லாவே விஷன் லெவன் ஆப்பில் ப்ளே பண்ணுறீங்க. அது ரீசன் பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு இந்த ஆப்பை சொல்கிறேன்னா, நீங்கள் ஒன்ஸ் இந்த என்ட்ரி ஃபீஸை கம்பேர் பண்ணி பாருங்கள். நீங்கள் வேறு எதையுமே பார்க்க வேண்டாம். மற்ற ஆப்பில் பார்த்தீங்கன்னா 575 விஷன் லெவனில் 515, ஒரு கான்டெஸ்ட்டுக்கே உங்களுக்கு 60 ரூபீஸ் வந்து சேவ் ஆகும். ஸோ மறக்காமல் எல்லாருமே விஷன் லெவன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த சீரீஸ் லீடர் போர்டு கூட லைவில் நடந்துட்டுருக்கு. ஸோ மறக்காமல் எல்லாருமே லீடர் போர்டு கான்டெஸ்ட்லேயும் ப்ளே பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிச்சு ரிப்போர்ட் பார்க்கலாம். ஸோ நாட்டிங்காமில் நடக்கக்கூடிய பிச்சு ரிப்போர்ட் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னருக்கும் சப்போர்ட்டாக இருக்கும் அண்ட் ஃபாஸ்ட்டு பவுலர்ஸுக்கும் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கும் அப்படிங்கிறது செகண்ட் பாயிண்ட்டு. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் பவுலிங் பண்ணக்கூடிய பவுலர்ஸுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது வந்து 3வது பாயிண்ட்டு. அண்ட் 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸோட ஆவரேஜான ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒரு 130 to 140 அவ்வளோது சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணுற கேப்டன் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் ஃபஸ்ட்டு தான் எடுப்பாங்க. ஸோ அந்த 5 பாயிண்ட்டையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக இதுபடி தான் நடக்கும் அப்படின்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஏதோ ஓரளவுக்கு ஒரு 70% வந்து இது ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த கிரவுண்டில் வந்து ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் நடந்திருக்கு. 6ஆம் தேதி ஆகஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்மிங்காம்க்கும் ட்ரெண்ட் ராக்கெஸ்க்கும் நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 140 to 150 வரைக்கும் போயிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் 6 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. அண்ட் செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்கு. ஸோ ஓரளவுக்கு இந்த மேட்ச்சை வந்து கொஞ்சம் மைண்டில் செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிராண்ட் லீக் டீம்ஸ்க்கெலாம் கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ கிரவுண்டில் வந்து என்ன மாதிரியான ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து நடந்திருக்கு, அதுவும் பார்த்திங்கன்னா பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வின் பண்ணியிருக்கு. ஆவரேஜான ஸ்கோர் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 130 to 150 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 143, லோவஸ்ட் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 141. ஸோ இந்த மாதிரியான ஸ்கோர் 120 to 140 பார்த்திங்கன்னா 2 டைம் கிட்ட அடிச்சிருக்காங்க. அது 143 எல்லாம் ஒன்று தான். ஸோ அந்த இதில் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10 ராக்கெட்ஸோட பிளேயிங் 11 வித் ரீசன்ட் ஸ்கோரோட நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீமில் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் கேல்ஸும் அண்ட் டேவிட் மேலனு தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் வந்து ஏறக்குறைய ஓரளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ஓப்பனர்ஸாக இருந்திருக்காங்க. கேல்ஸ் பார்த்தீங்கன்னா 58, 43, 38 லாஸ்ட் மேட்ச் மட்டும் தான் ஒழுங்காக ஆடலை. மேலனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் மேட்ச் பெருசாக இல்லை, லாஸ்ட் மேட்ச் பெருசாக இல்லை, மீதி உள்ள எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மால் லீக்கும் சரி கிராண்ட் லீக்கும் சரி நல்ல இம்பார்ட்டன்ஸ் பிக் இருப்பாங்க. அண்ட் ஒன் டவுன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஹோல்கர் தான் ஒன் டவுன் ஆடுறாரு இப்போ பார்த்தீங்கன்னா. ஆனால் முன்ரோ தான் ஒன் டவுன் பிளேஸ் ஆட கரெக்டான பிளேயராக இருப்பார். பட் ஹோல்கர் தான் ஆடிருக்கார். ஹோல்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் ஸ்கோர் பண்ணல. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் 30 ரன் ஸ்கோர் பண்ணார். மீது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்டில் ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அண்ட் முன்ரோ பார்த்தீங்கன்னா 2 டவுன் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நல்லாவே ஆடினார் ஃபஸ்ட்டு 2 மேட்ச் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவருக்கு பேட்டிங் சான்ஸ் அவ்வளோதான் கிடச்சிது. அண்ட் 3rd மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல. லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 11 ரன் மட்டும்தான் ஸ்கோர் பண்ணார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3 டவுன் பார்த்தீங்கன்னா குக்பைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா T20 பிளாஸ்ட்லலாம் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயராக இருப்பார். ஃபஸ்ட்டு 2 மேட்ச் பார்த்தீங்கன்னா பெருசாக அது பண்ணல. அண்ட் செகண்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 20 ரன்னும் அண்ட் 3rd மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 6 ரன் தான் ஆடிச்சார். பட் இவர் வந்து ஒரு டீசெண்டான ஒரு பிளேயர். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தரமான பேட்டிங் ஆப்ஷனில் இருக்கிறது உங்களுக்கு வந்து இந்த 5 பேர் மட்டும்தான். அதாவது பேட்டிங் மட்டும் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னா அது 5 பேர் தான் இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து ஆல்ரவுண்டர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ரிகோரியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், அதாவது ரொம்ப பெரிய ஆல்ரவுண்டர்னு சொல்ல முடியாது, ரொம்ப மொக்க ஆல்ரவுண்டர்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு டீசெண்ட் ஆடுவார். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 5 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் எடுத்தார். செகண்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 10 பால் போலிங் பண்ணி ஒரு விக்கெட்டுமே எடுக்கல. தேர்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 10 பால் போலிங் பண்ணி விக்கெட் எடுக்கல. அண்ட் ஃபோர்த் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 35 ரன் அடித்தார், 16 பால் போலிங் பண்ணி ஒரு விக்கெட் எடுக்கல. பட் ஏதோ ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்டான பிளேயர், பட் ஸ்மால் லீக்கில் எடுக்கிற அளவுக்கு முக்கியமான பிளேயர் கிடையாது. கிராண்ட் லீக்கில் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சமித் பட்டேலை பொறுத்த வரைக்கும் நல்ல பிளேயர் இருந்தார். ஃபர்ஸ்ட் மூணு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா விக்கெட் சூப்பராக எடுத்து கொடுத்துருந்தாரு. லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அவருக்கான பவுலிங் சான்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா ரிகோரி ஓவர் ஃபுல்லாக போட்டார்னா சமித் பட்டேலுக்கு வந்து ஓவர் வந்து கொஞ்சம் பாதிப்படையுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அண்ட் சாம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெத்தில் பவுலிங் பண்ணக்கூடிய பிளேயர். இந்த டீமில் பார்த்தீங்கன்னா அவர் தான் டெத்தில் பவுலிங் பண்ணுறாரு. ஸோ டெத்துன்னு எழுதிடுவோம். ஸோ டெத்தில் பவுலிங் பண்ணுறதுனால சாம்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களோட டீமில் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் 3 விக்கெட், செகண்ட் மேட்ச் 3 விக்கெட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் மேட்ச் வந்து கண்டிப்பாக 20 பால் பவுலிங் பண்ணார் பட் விக்கெட் எடுக்கல. பட் சாம்ஸும் பார்த்தீங்கன்னா திடீர்னு டாப்பில் உள்ள பிளேயர்ஸ் எல்லாருமே அவுட் ஆனாங்க அப்படின்னா சாம்ஸுக்கான பேட்டிங்கில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்ஸும் ஹையாக இருக்குங்கிறதுனால சாம்ஸை வந்து கண்டிப்பாக உங்களோட ஸ்மால் லீக் டீமாக இருந்தாலும் சரி, கிராண்ட் லீக் டீமாக இருந்தாலும் சரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து குக்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச்சில் தான் இறக்குனாங்க, 20 பால் பவுலிங் பண்ணார் பட் விக்கெட் எதுவுமே எடுக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாம்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுக்கல, தேர்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்தார். அண்ட் ஃபோர்த் மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 5 பால் தான் பவுலிங் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா ரிகோரி வந்து ஃபுல்லாக ஓவர் பண்ணிட்டார் அப்படின்னாலே சமித் படேலுக்கும் சரி சாம்சிக்கும் சரி கொஞ்சம் அடி வாங்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உட்டும் பார்த்தீங்கன்னா டெத்தில் பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ஸோ அதனால் நீங்கள் சாம்சங் உட்டுக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ ஃபஸ்ட் மேட்சும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக 20 பால் பவுலிங் பண்ணார், செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 20 பால் பவுலிங் பண்ணி 2 விக்கெட்டு, தேர்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 20 பால் பவுலிங் பண்ணி விக்கெட் எடுக்கல, அண்ட் ஃபோர்த் மேட்ச் பார்த்தீங்கன்னா 20 பால் பவுலிங் பண்ணி 3 விக்கெட். ஸோ கண்டிப்பாக இந்த டீமில் இருந்து சாம்ஸ் சரி அதுக்கப்புறம் சரி உட்டுக்கும் சரி நீங்கள் நல்ல பவுலிங் ஆப்ஷனில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு பவுலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேஃபாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சமீப், அதாவது ஃபஸ்ட்டு பவுலர் வந்து சாம்ஸ் அண்ட் செகண்ட் பவுலர் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உட்டு. இந்த ரெண்டு பேருக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. மூணாவது இம்பார்ட்டன்ட் சேஃபாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சமீத் படேல் உங்களுக்கு வந்து ஒரு சேஃபான ஆப்ஷனாக இருப்பார். அண்ட் கொஞ்சம் ரிஸ்க்காக போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மூணாவது ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா குக்கை வந்து நீங்கள் எடுத்து ஒரு ரிஸ்க்கான ஒரு ஆப்ஷனில் நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம் உங்களோட ஸ்மால் லீக் டீமை. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் கேல்ஸ் வந்து நல்லா இம்பார்ட்டண்ட்டாக இருப்பார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேவிட் மேலன் இருப்பார். ஸோ தேர்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹோல்கரை தான் எல்லாருமே பிக் பண்ணுவாங்க. சேஃபாக போடணும்னா ஹோல்கரை நீங்கள் எடுத்துக்கலாம். அதே தான் நீங்கள் வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக நான் எப்போவுமே டீம் போடுவேன் அப்படின்னா முன்ரோ எடுத்துக்கோங்க. ஏன்னா முன்ரோ வந்து வெறும் 10% பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து முன்ரோ எடுக்கிறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான ஆப்ஷனாக இருக்கும். பட் சப்போஸ் அந்த ரிஸ்க் ஒர்க் ஆச்சு அப்படின்னா ஒன் சைடாக வின் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நம்மளோட ஸ்மால் லீக் டீமை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் கேல்ஸ் எடுத்துருக்கோம், செகண்ட் பார்த்தீங்கன்னா டேவிட் மேலன் எடுத்துருக்கோம், அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா ஹோல்கரா இல்லைனா முன்ரோவா அப்படிங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க ரிஸ்க் ப்ளஸ் சேஃபை வச்சு. அண்ட் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாம்ஸ் எடுத்திருக்கோம், அண்ட் ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வுட் எடுத்திருக்கோம், அண்ட் சிக்ஸ்த்து ஆறாவது ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று சமித் படையில் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் இல்லைனா குக்கை பிக் பண்ணிக்கலாம் இந்த ஆறாவது ஆப்ஷனில். ஸோ இந்த ஆறு பேருக்குமே நீங்கள் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களோட ஸ்மால் லீக்காக இருந்தாலும் சரி கிராண்ட் லீக்காக இருந்தாலும் சரி நீங்கள் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓவர் இன்வின்சிபிள் டீம் பிளேயிங் 11 வித் ரீசன்ட் ஸ்கோரை பார்க்க போகிறோம். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து யார் ஆடுறான்னு பார்த்தீங்கன்னா ஜேசன் ராயும் வில் ஜாக்கும் தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆடுறாங்க இந்த டீமில். ரெண்டு பேருமே ரொம்ப அதிரடி ஆடக்கூடிய பிளேயர். பட் ராயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபார்மில் ஆடிட்டு இருக்காரு. ஸோ தயவு செஞ்சு இந்த மேட்ச்சில் வந்து கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நண்பா. நம்ம ஒருவேளை இந்த மேட்ச்சில் கம்பேக் கொடுத்து ஒரு 70 ரன்னோ ஒரு 80 ரன்னோ ஆடினார் அப்படின்னா நம்ம கேப்டனாவோ ட்ரை பண்ணுங்கன்னா வின் பண்ணுறக்கு நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா ஜேசன் ராயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20% பேர் தான் ஜேசன் ராயை பிக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த இங்கிலாந்து வந்து ரீசெண்டாக வந்து இந்தியா கூட ஆடினாங்க, அதுக்கப்புறம் ஒரு நாட்டோட ஆடினாங்க, அது இப்போ டப்பு ஞாபகம் வர மாட்டேங்கி. ஸோ அந்த டீம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அவங்க வந்து தோத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ராய்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து
ஸ்மால் லீக்ல யாருமே கொடுக்க மாட்டாங்க. ரீசன் பார்த்தீங்கன்னா 20% தான் பிக் பண்ணியிருக்காங்க. பட் வில்ஜாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மேட்ச் நல்லா சூப்பராக ஆடிருக்காரு. மூணாவது மேட்ச் வந்து அவர் பிளேயிங் லெவன்லேயே கிடையாது, மூணு மேட்ச் ஆடி நல்ல ஸ்கோர் அடிச்சிருக்காரு. பட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சேஃபாக வந்து இவரை தான் எடுப்பாங்க. ஸ்மால் லீக்காக இருந்தாலும் சரி, ப்ளஸ் ஜிஎலாக இருந்தாலும் சரி, இவரை தான் எடுப்பாங்க. பட் நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வில்ஜாக்கை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜேசன் ராயை வந்து பிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பெரிய ரிஸ்க்காக இருக்கும். சப்போஸ் அந்த ரிஸ்க் ஒர்க் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஒன் சைடாக வின் பண்ணலாம். இப்போ 10 பேர் ஃபேண்டசி விளாடுறாங்க அப்படின்னா ஒருத்தன் தான் ஜேசன் ராய் எடுத்திருப்பான். பட் 10 பேர் விளாடுறாங்க அப்படின்னா 9 பேர் வந்து வில்ஜாக்கை தான் எடுத்திருப்பான். ஸோ ரிஸ்க்கை பொறுத்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் டவுன் பிளேயர் பார்த்தீங்கன்னா ரில்லி ரூசோ. ரில்லி ரூசோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் லீக்கில் வந்து ஓரளவுக்கு பிக் பண்ணலாம். பட் அவர் பெருசாக ஸ்கோர் பண்ணலைனாலும் திடீர்னு ரில்லி ரூசோ வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு டேலண்டடான ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான். ஸோ ட்ரை பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பில்லிங்ஸ். பில்லிங்ஸ் பார்த்தீங்கன்னா மொதல் ரெண்டு மேட்ச் ஆனார், அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் ரெஸ்ட்டில் போயிட்டு அடுத்து மூணாவது மேட்ச்சும் பெருசாக இல்லை. ஸோ 15 ரன்னுக்கு மேலே பெருசாக எந்த ஒரு மேட்சுமே ஆடலை. ஸோ நம்மளுக்கு வந்து விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ஒன்று பில்லிங்ஸ் எடுக்கணும், இல்லைனா ஹோக்ஸ் எடுக்கணும், இல்லைனா ஹோல்கர் எடுக்கணும். இந்த மூணு பேரில் யார் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஹோல்கர் வந்து பெஸ்ட் ஆப்ஷனில் இருப்பார். ஸோ அதனால் நான் பில்லிங்ஸ் எடுக்கலை. இல்லைனா உங்களுக்கு எடுக்கணும்னா நீங்கள் வந்து ஸ்மால் லீக்கில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்து சாம் கரூன், சுனில் நரேன், இந்த ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்மால் லீக்காக இருந்தாலும் சரி, கிராண்ட் லீக்காக இருந்தாலும் சரி ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மேட்சில் சுனில் சாம் கரூன் பார்த்தீங்கன்னா 8 ரன் + 1 விக்கெட், செகண்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 26 ரன் + 1 விக்கெட், தேர்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 60 ரன் + 1 விக்கெட், ஃபோர்த்து மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 11 ரன் + 1 விக்கெட். ஸோ சாம் கரூன் அவாய்ட் பண்ணவே முடியாது. சுனில் நரேனும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு மேட்ச்சில் சரி 2 விக்கெட், செகண்ட் மேட்ச்சில் 3 விக்கெட், தேர்ட் மேட்ச்சில் 3 விக்கெட், ஃபோர்த்து மேட்ச்சில் மட்டும்தான் சுனில் நரேனோட ரோல் இல்லாமல் இருக்குது. பட் இந்த ரெண்டு பேரையும் நீங்கள் எத்தனை கிராண்ட் லீக் டீம் போட்டாலும் சரி எடுத்துக்கோங்க, எஸ்எல்லையும் எடுத்துக்கோங்க, அவாய்ட் பண்ணிடாதீங்க. ஸ்மால் லீக்கில் பெஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டனே இந்த ரெண்டு பேர் தான். அடுத்து ஹாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட ஆர்டர் வந்து ரொம்ப லேட்டாக இருக்குது. ஸோ நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் அவரோட பேட்டிங் ஆர்டர் வந்து ரொம்ப லேட்டாக இருக்குங்கிறதுனால நீங்கள் வந்து ஃபோக்கஸ் ஆன் ஜிஎல்ல மட்டுமே அவரை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபுல்லாகவே பவுலிங் ஆப்ஷனாக தான் இருக்கும். டாம் கர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சில் விக்கெட் எடுக்கலை, செகண்ட் மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்தார், தேர்ட் மேட்ச்சில் 1 விக்கெட் எடுத்தார், ஃபோர்த்து மேட்ச்சில் விக்கெட் எடுக்கலை. பட் அவரோட பாருங்கள் கம்ப்ளீட்டாக 20 பால் பவுலிங் பண்ணுறாரு, ப்ளஸ் டெத்தில் பவுலிங் பண்ணுறதுனால நீங்கள் வந்து அவருக்கு வந்து நீங்கள் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். சாம் கர்னும் பார்த்தீங்கன்னா டெத்தில் பவுலிங் பண்ணக்கூட முடியாது தான், டோப்லேயும் ஓரளவுக்கு ஏதோ ஒரு ஓவராச்சும் டெத்தில் பவுலிங் பண்ணுவார். இந்த மூணு பேர் தான் மேக்ஸிமம் டெத்தில் பவுலிங் பண்ணுவாங்க. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா டாம் கர்ன் வந்து 2 ஓவர் டெத்தில் பவுலிங் பண்ணுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர் தான் முகமது ஹஸ்னேனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல ஃபாஸ்ட் பவுலர், பாகிஸ்தானோட பவுலர். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் ஆடி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. பிரிங்ஸை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை, பாருங்கள் எல்லா மேட்சும் பால் வந்து வெறும் 5 பால் தான் போடுறாரு. ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ண வேணாம். ஸோ இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷனில் யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரிசையில் இருந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாம் கரூனுக்கு கொடுத்துக்கோங்க. அண்ட் செகண்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சுனில் நரேனுக்கு பவுலிங்கில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா டாம் கருணா டோப்லியா அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெண்டு பேருமே முக்கியமான பவுலர், நீங்கள் ரெண்டு பேருமே எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பிளேயர் செலக்ட் பண்ண முடியாது போகும். ஸோ அதனால் ரெண்டுலேருந்து ஒருத்தரை ஸ்ட்ரைக் பண்ணாலும் சரி, இல்லை ரெண்டு பேரும் எடுக்கணும்னாலும் சரி, அது உங்களோட விருப்பம். பட் ரெண்டு பேரில் ஒருத்தர் எடுத்துக்கோங்க. பட் அண்ட் பவுல் பேட்டிங் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் 4வது ஆப்ஷனில் வந்து ஜேசன் ராய் தான் கொடுக்கேன். பட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வில்ஜாக்கா தான் போடுவாங்க. ஸோ வில்ஜாக்கா ஜேசன் ராய்ங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. பட் நான் வந்து ரிஸ்க்காக வந்து ஜேசன் ராய் ட்ரை பண்ணலான் இருக்கேன். அண்ட் 5th ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரில்லி ரூசோவை ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், அந்த 5 பேருமே இந்த டீமில் வந்து போதும். உங்களுக்கு கண்டிப்பாக டாம் கரூன் டோப்லி ரெண்டு பேருமே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 6 பேர் 1000. ஸோ கரெக்டாக இருக்கும் நம்மளோட ஸ்மாலிங் டீமில் ப்ரெடிக்ட் பண்ண. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ப்ரெடிக்ட் பண்ணதை வச்சு ஒரு ஸ்மால் லீக் டெமோ டீம் வந்து போட்டிருக்கோம். ஸோ அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜேசன் ராய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரில்லி ரூஷவ், அடுத்து பார்த்தீங்கன்னா சாம் கரூன், அடுத்து பார்த்தீங்கன்னா சுனில் நரேன், அடுத்து பார்த்தீங்கன்னா டோப்லி. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 5 பிளேயர் தான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்க கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இந்த 3 பேரும் சேர்ந்து நமக்கு 60 பால் வந்து பவுலிங் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து நம்ம வந்து ஜேசன் ராய் எடுத்திருக்கோம். ஸோ ஜேசன் ராய்க்கு பதிலாக நீங்கள் வந்து வில்ஜாக்கை எடுக்கிறது உங்களுடைய ரிஸ்க்கு. ஸோ சேஃபாக போகணுன்னா வில்ஜாக்கை எடுத்துக்கோங்க, ரிஸ்க்காக போகணுன்னா ஜேசன் ராய். ஸோ மற்றபடி நீங்கள் டீமில் எந்த ஒரு சேஞ்சுமே பண்ண தேவையில்லை. இந்த ட்ரெண்ட் ராக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் டேவிட் மேலன்,
அலெக்ஸ் கேல்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேனியல் சாம்ஸு, வுட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா காக். ஸோ இந்த குக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குக்கை வந்து யாருமே எடுக்கல, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5% பேர் தான் எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் சேஃபாக போகணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் அந்த இடத்துல டாம் கொர்னை சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் இதே டீமில் இருக்கக்கூடிய பவுலர்ஸை கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஜாக்சன் ராய்க்கு பதிலாக நீங்கள் வந்து வில் ஜாக்கை எடுத்துகிட்டு, இல்லை ஜாக்சன் ராய்க்கு பதிலாக நீங்கள் ஹோல்கருக்கு பதிலாக சாம் பில்லிங்ஸை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஸோ ஒரு ரெண்டு ரிஸ்க்கு தான் எடுத்திருக்கோம், ஒன்று பார்த்தீங்கன்னா ஜாக்சன் ராயை வச்சு எடுத்திருக்கோம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா குக்கை வச்சு எடுத்திருக்கோம். ஸோ ரெண்டு ரிஸ்க்கும் ஒர்க் ஆகிட்டுனா நம்ம 100% க்ளீன் ஷீட் போடலாம். ஸோ சேஃபான எஸ்எல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாம் கரூன், சுனில் நாரன், இவங்க ரெண்டு பேரும் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டனாக இருப்பாங்க. கொஞ்சம் ரிஸ்க்காக போடணும்னா டேனியல் சாம்ஸு அண்ட் டேவிட் மேலனாக நீங்கள் போட்டுக்கலாம். சேஃபான கிராண்ட்லி கேப்டன் வைஸ் கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அலெக்ஸ் கேல்ஸை ட்ரை பண்ணிக்கோங்க, ஜேசன் ராயை ட்ரை பண்ணிக்கோங்க, வில் ஜாக்கை ட்ரை பண்ணிக்கோங்க, சமித் படேலை ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நாலு பேருமே பெஸ்ட் ஆப்ஷனாக இருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எஸ்எல் டெமோ டீம், இப்போ பார்க்க போகிறது கிராண்ட்லிக் டெமோ டீம். ஸோ ரெண்டு டீமில் இருந்துமே நம்ம கிராண்ட்லிக் டெமோ டீம்ஸுமே கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்துக்கோங்க, இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓவல் இன்வென்சிபிளுக்கு வந்து ஃபேவரான ஒரு டீம், டாப்பில் ஆடக்கூடிய மூணு பேட்ஸ்மேன். வில் ஜாக்கை வந்து நான் கண்டிப்பாக ட்ராப் பண்ணிடுவேன் இந்த மேட்ச்சில். ஸோ அதனால் டாப்பில் மூணு பிளேயர் எடுத்திருக்கோம், அதுக்கப்புறமும் சாம் கரூன் தான் பேட்டிங் ஆடுவார். டாப்பில் ஆடக்கூடிய நாலு பிளேயர் எடுத்திருக்கோம், ப்ளஸ் எல்லா பவுலர்ஸையுமே கவர் பண்ணியிருக்கோம், டாம் கரூன், டோப்ளி, சாம் கரூன், சுனில் நாரன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் டேவிட் மேலன் முன்றோவை ரிஸ்க்காக பிக் பண்ணியிருக்கோம், அண்ட் சாம்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா 40 பால் போலிங் பண்ணிடுவாங்க. ஸோ ஓரளவுக்கு இந்த டீம் ஸ்ட்ராங்காக செட் பண்ணியிருக்கோம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 ராக்கெட்ஸ்லேருந்து டாப்பாக பிக் பண்ணியிருக்கோம். ஸோ ஹோல்கரு, மேலனு, அலெக்ஸ் கேல்ஸு, டேனியல் சாம்ஸு, குக்கு, வுட்டு, சாம்ஸி ரிஸ்க்காக பிக் பண்ணியிருக்கோம். இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜேசன் ராய் அண்ட் ரில்லி ரூசவ், சுனில் நாரன், அடுத்து பார்த்தீங்கன்னா சாம் கரூன். ஸோ முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டு டெமோ டீமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ ஜிஎல் டெமோ டீம்ஸ் தான் கொடுத்துருக்குறோம். ஸோ இதிலேருந்து நீங்கள் எந்த சேஞ்ச் வேணாலும் பண்ணிக்கலாம். ஒருவேளை இல்லை இன்றைக்கி ஜேசன் ராய் ஆட மாட்டான் ப்ரோ, நான் அதுக்கு பேலாக வேறு ஏதாச்சும் பிளேயரை சூஸ் பண்ணுறேன், அது உங்களோட விருப்பம், நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அதை பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த மாதிரி ப்ரிவியூ கொடுக்குறது. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஃபேண்டஸி ப்ளே பண்ணாங்களோ அவங்களுக்கு நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.